ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிராஃப்தல் சேனல் இந்த வீடியோவில் சிம்பிள் ஆயில் பெஸ்டல் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கலர்ஸு நெக்ஸ்ட் வந்து ஒரு டிராயிங் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பட் நிறைய கலர்ஸ்ல தேவைப்படாது சும்மா கொஞ்சம் கலர்ஸ் தான் தேவைப்பட போகுது பட் கலர்ஃபுல்லாக தான் பண்ணப் போகிறோம் குழப்புறேன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான் ஓகே அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிராயிங் ஷீட்டோட சைடில் வந்துட்டு இந்த மாதிரி டேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க நான் வந்து செல்லோ டேப் போட்டுவிட்டு சைடில் கவர் பண்ணிக்கிறேன் நாலு சைட்லேயும் மாஸ்கின் டேப் இருந்துச்சுன்னா அது போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ஒரு கலராக நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு நான் ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கலரில் மட்டும் சாரி கொஞ்சம் இடத்துல மட்டும் அந்த கலரை வந்துட்டு பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்தது வந்துட்டு அதை விட கொஞ்சம் ஒரு லைட்டான ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அதை வந்து அதுக்கு கீழே பண்ண போகிறேன் இது வந்து ப்ளூ கலர் மாதிரியே சொல்ல முடியாது இது வந்துட்டு ஒரு டார்க்கான பிங்க் கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலர் ஸோ அதை வந்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் இடத்துல பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்துட்டு அதை விட கொஞ்சம் லைட்டான பிங்க் கலர் எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் அந்த பிங்க் கலரை வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா அடுத்தது ஒரு ஆரஞ்ச் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் இடத்துல பண்ணியிருக்கேன் நேராக வந்து ஷேப்பாக கரெக்டாக பண்ணணும் இல்லை சும்மா அண்ணி அந்த மாதிரி கிறுக்கி விடுற மாதிரி கூட கலர் பண்ணிவிட்டால் போதும் தான் அடுத்தது அந்த ஆரஞ்ச் கலரை கீழே லைட்டாக வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக வந்துட்டு எல்லோ கலரை வந்துட்டு பண்ணி விட்டுக்கிறேன் அந்த ஆரஞ்சு கலருக்கு மேலேயே அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அதே எல்லோ கலரை நல்லா டார்க்காக பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு அதுக்கும் கீழே வந்து இன்னொரு எல்லோ கலர் தேவைப்படும் அதுக்கு கீழே வந்து ஒரு லைட்டான எல்லோ கலரை இந்த மாதிரி அடிச்சு விட்டுருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நல்லா மெர்ச் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் அந்த கிளாத் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க இதே நீங்கள் வந்து சாஃப்ட்டு பேஸ்டல்லையும் ட்ரை பண்ணலாம் இதே ஒரு இதே ஆர்ட்டை வந்துட்டு நீங்கள் சாஃப்ட்டு பேஸ்டல்லையும் ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ இது ஃபுல்லாத்தையும் நான் தேய்ச்சிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோமா இதையே நீங்கள் வந்துட்டு வெறும் த்ரீ கலர்ஸ் மட்டும் கூட பண்ணலாங்க ஆயில் பேஸ்டல் கம்மியாக தான் இருக்குது கலர் கம்மியாக தான் இருக்குன்னா வெறும் மூணே மூணு கலர் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் அடுத்தது கீழே கொஞ்சம் இடத்துக்கு கூட நம்ம வந்து கலர் பண்ணாமல் விட்டுருந்துருப்போம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுவிட்டு அங்கே ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு பிளாக் கலர் நீங்கள் ஆயில் பேஸ்டிலேயே கூட பண்ணி விடலாம் ஆனால் அதை நம்ம வந்து நல்லா அந்த துணி வச்சு தேய்க்கும் போது மற்ற இடத்துலேயே பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பெயிண்ட் பண்ணி விடுறேன் ஓகேவா ஸோ பெயிண்ட்டு அப்படி இல்லைனா பிளாக் கலரு பென்சில் பிளாக் பென்சில் இருக்கும் இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கீழே வந்துட்டு பிளாக் கலர் பண்ணியாச்சு அடுத்தது ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி லைன் மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் அன் ஈவனாக இருக்கணும் அந்த லைன் அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோக்னட் ட்ரீ இருக்கிற மாதிரி வரைய போகிறேன் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்டில் ஸோ அதில் வந்து முதல்ல நான் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் அந்த 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 ஸ்டெம்ப் மட்டும் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதை பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அது மேலேயே வந்துட்டு கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அந்த கிளைகள்லாம் வரைஞ்சி விட்டுக்கலாம் ஓகேவா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோக்னட் ட்ரீ வரைகிறது ரொம்ப ஈஸி இன்றைக்கி பண்ணுற பெயிண்டிங்கே முதல்ல ரொம்ப ஈஸி தான் அதுலேயே அந்த கோக்னட் ட்ரீ வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஸோ வந்துட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கோக்னட் ட்ரீ வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்கிற ஸ்டெம்ப் வரைஞ்சிட்டோம்னா மேலே வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி லைன்ஸை போட்டு விட்டுட்டு சைடில் வந்துட்டு சின்ன சின்ன லைன்ஸ் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கிறுக்கி விடுற மாதிரி வந்துட்டு லைன்ஸ் பக்கத்து பக்கத்தில் போட்டு வந்துட்டோம்னா கோகனட் ட்ரீ நம்ம எப்படி வரைஞ்சாலுமே அழகாக தான் இருக்க மாதிரி இருக்கும் ஓகே அந்த கோகனட் ட்ரீக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன போட் நிற்கிற மாதிரி வரைய போகிறோம் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு ஒரு போட் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் அந்த இடத்துல குட்டி அந்த படகுலாம் வந்துட்டு கரையோரமாக நிற்கலா அந்த மாதிரி ஸோ அதனால வரைஞ்சிட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பண்ணி விட்டுறேன் ஓகே இப்போ ஃபுல்லாகவே வந்து வந்து பிளாக் கலர் பண்ணிடலாம் அந்த போட்டுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டிக்குமே வந்து நான் லைட்டாக சும்மா ஒரு குச்சி மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதோட சைடில் அண்ட் வந்து ஸ்லைம் சேலஞ்சிங் வீடியோ இன்னும் நிறைய பேர் நிறைய சேலஞ்சிங் கொடுத்துருந்தீங்க நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டுக்கு மேலே வந்து ஒரு சின்ன சூரியன் இருக்க மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு அதுக்கு ஒயிட் கலர் பண்ணி விட்டுட்டேன் அடுத்தது வந்து ஒரு பென்சில் யூஸ் பண்ணி அங்கங்கே வந்துட்டு பறவைகள் இருக்கிற மாதிரி வி ஷேப்பில் வரைஞ்சிட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சிம்பிளான ஆர்ட் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதோட சைடில் நம்ம டேப் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் டேப் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியான ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ப்ளேசெட் வீடியோ நிறைய ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்ட் டூ கேட்குறீங்க நான் வந்து பார்ட் டூ போடுறேன் எக்ஸாம் இப்போ போயிட்டுருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இப்போ சிம்பிளான வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு கண்டிப்பாக நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ Bye-bye.